மத்திய அமைச்சர் ரங்கராஜன் குமாரமங்கலம் மனைவி கிட்டி குமாரமங்கலம் டெல்லியில் கொலை செய்யப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. டெல்லி வசந்த் விகார் பகுதியில் உள்ள வீட்டில் கிட்டி குமாரமங்கலம் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் ரங்கராஜன் குமாரமங்கலம் மனைவியான அவர் கொலை செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வீட்டு பணிப்பெண் அளித்த தகவலின் பேரில் தற்போது சலவை தொழிலாளியை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிட்டி குமாரமங்கலம் கொலை தொடர்பாக மேலும் இரண்டு பேரை போலீசார் தற்போது தேடி வருகின்றனர். தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் மத்திய அமைச்சர் ரங்கராஜன் குமாரமங்கலம் மனைவி கிட்டி குமாரமங்கலம் டெல்லியில் அவரது வீட்டில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். நேற்றிரவு 8:30 மணி அளவில் கிட்டி குமாரமங்கலம் வீட்டுக்கு சலவை தொழிலாளி வந்துள்ள நிலையில் அவர் தற்போது கொலை செய்யப்பட்டிருப்பது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. பணிப்பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் தற்போது போலீசார் ஒருவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இரண்டு நபர்களை தேடி வருவதாகவும் தற்போது தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. வீட்டு பணிப்பெண் அளித்த தகவலின் பேரில் தற்போது சலவை தொழிலாளியை கைது செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் ரங்கராஜன் குமாரமங்கலம் மனைவி கொலை செய்யப்பட்டிருப்பது உறவினர்களிடத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் அமைச்சர் ரங்கராஜன் குமாரமங்கலம் மனைவி கிட்டி குமாரமங்கலம் அவரது வீட்டில் டெல்லியில் உள்ள அவரது வீட்டில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். சலவை தொழிலாளியை பின்தொடர்ந்து மேலும் இரண்டு நபர்கள் வந்ததாக கிட்டி குமாரமங்கலம் வீட்டுக்கு வந்த பணிப்பெண் தெரிவித்ததை அடுத்து தற்போது போலீசார் ஒருவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இரண்டு பேரை தற்போது காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட நபரிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முன்னாள் மத்திய அமைச்சர் ரங்கராஜன் குமாரமங்கலம் மனைவி கிட்டி குமாரமங்கலம் டெல்லியில் உள்ள அவரது வீட்டில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். நேற்றிரவு 8:30 மணி அளவில் கிட்டி குமாரமங்கலம் வீட்டுக்கு சலவை தொழிலாளி வந்த நிலையில் தற்போது அவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதால் சலவை தொழிலாளி தற்போது கைது செய்யப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவரை தொடர்ந்து மேலும் இரண்டு நபர்கள் வந்ததாக கூறப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் யார் என்பது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அவர்களை தேடும் பணியும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. வீட்டு பணிப்பெண் அளித்த தகவலின் பேரில் தற்போது சலவை தொழிலாளியை கைது செய்த போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் ரங்கராஜன் குமாரமங்கலம் மனைவி கொலை செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.